வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த குளிர்கால நோய்கள் மழைக்கால நோய்கள்னு எடுத்துக்கும் போது சளி ஜுரம் இது மாதிரியான நோய்கள் பற்றி தான் பெரும்பாலும் பேசுவாங்க. ஆனால் சருமத்தில் பாதிப்பு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த குளிர்காலம் மழைக்காலமாக ஆரம்பிக்கும் போது ஸ்கின் எந்த அளவுக்கு ட்ரை ஆகுது, அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு. குறிப்பாக சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் டாக்டர் கிட்ட அதிகப்படியாக வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, ஸ்கேல் ஸ்கேலாக அப்படியே உதிர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு நாற்பட்டு போகும்போது பல விதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஆரம்ப கட்டத்தில் இதை கண்டுபிடிச்சி கியூர் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் அக்ரஸிவ் ஆகிட்ட பிறகு எப்படி கியூர் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது நம்ம சொரியாசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் அது வெறும் ஒரு சரும நோய் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் சரும நோய் அப்படின்னு மட்டும் அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தினமும் பல இடங்களுக்கு போகிறோம், பல வகையான உணவுகள் சாப்பிட்றோம், அதில் ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ், அஜினமோட்டோ இந்த மாதிரி கலந்த உணவுகள், இப்போ வந்து பூச்சி மருந்துகள் அடித்து வளர்க்கப்பட்ட செடிகள் காய்கறிகள் இதை வந்து நம்ம உணவாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பல வகையான நீரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பாட்டில்டு வாட்டர்ஸ், கேன்டு வாட்டர்ஸ், பைப் வாட்டர் இந்த மாதிரி நம்ம நிறையா வகையான தண்ணீரை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இப்போ வரைக்கும். அதே மாதிரி பல இடங்களுக்கு வந்து டிராஃபிக், ஸ்மோக்ஸ், பொல்யூஷன் இருக்க இடங்களில் வந்து நம்ம பாடி வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்க உடம்பு வந்து தன்னைத்தானே வந்து சரிப்படுத்திக்கிறதுக்காக டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை தன்னால் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் செய்யும். அது எப்படின்னா இன்டர்னலி பார்த்தோம்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நம்ம நுரையீரல் மூலமாக வந்து சுத்திகரிக்கப்படுது. அதே மாதிரி நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்ம லிவர்லேயும் நம்மளுடைய கல்லீரல்லையும் மண்ணீரல்லையும் வந்து சுத்திகரிக்கப்படுது. அதிலிருந்து வரக்கூடிய சத்துகள், அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு டைஜஸ்ட் ஆகி பிளட்டில் கலந்து அந்த பிளட் திருப்பி பியூரிஃபிகேஷனுக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு தான் வருது. லங்ஸ் அண்ட் லிவரில் தான் வந்து அந்த டாக்ஸின்ஸ் வந்து டீடாக்சிஃபை பண்ணப்படுது. ஸோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே மட்டும் நடக்கிறது கிடையாது, எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து ஒரு பெரிய பேரியர்னே நம்ம சொல்லலாம். எல்லா வகையான எக்ஸ்டர்னல் பொல்யூட்டன்ஸ் ஆகட்டும், இல்லை பாக்டீரியாஸ் ஆகட்டும், இல்லை காற்று வெயில் எதாக இருந்தாலும் அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக இருந்து நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வரக்கூடிய எக்ஸ்போஸ் ஆகிற டாக்ஸினை வந்து டீடாக்சிஃபை பண்ணுறதுல நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கின்னுக்கும் லங்ஸுக்குமே வந்து தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம லங்ஸில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குதோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்லேயும் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது. அது எப்படி, நம்ம செடி கொடிகளில் இலை மூலமாக வந்து காற்று பரிமாற்றம் நடந்து எனர்ஜி கிரியேட் ஆகி அந்த பிளான்ட்ஸ் வாழ்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள், அதாவது தோலில் இருக்கக்கூடிய செல்கள் தினமும் வந்து மல்டிப்ளை ஆகிட்டு தான் இருக்கும். உள்ளே வந்து மெட்டபாலிசம்ஸ் நடந்து டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும். அப்போ அந்த டாக்ஸின்ஸ் வந்து டெத் செல்ஸ் அப்படிங்கிற முறையில் வெளியேறிட்டு தான் இருக்கும். ஒரு அளவில் தான் வெளியேறிட்டு இருக்கும். அது வந்து நம்ம கண்களுக்கு வந்து புலப்படாத அளவில் வந்து தினமும் தினமும் எப்படி ஒரு டேபிள்லேருந்து ஒரு வுட்டிலேருந்து ஒரு மரத்துலேருந்து டஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கோ அது போல் நம்ம ஸ்கின்ஸ்லேருந்து டெத் செல்ஸ் வந்து தினமும் உதிர்ந்துட்டு தான் இருக்கும். அது நமக்கு வெளிப்படையாக தெரியறதில்ல அவ்வளவுதான். இப்போ நம்ம லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், இப்போ சொரியாசிஸ் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக எனக்கு ஸ்கின்ல மட்டும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே கிடையாது. பிளட்டில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். பிளட்டில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது எப்படின்னா நம்ம லங்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதது தான் காரணம். இப்போ ரொம்ப நாளாக வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர், அதாவது COPD, வேறு ஏதாவது லங் இன்ஃபெக்ஷன், இல்லை கோல்டு, ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரியான கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை பொல்யூஷனில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கனாலோ, இல்லை ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னாலோ, இந்த வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஒரு கோளாறு, உங்களுக்கு என்னாகும்னா கொஞ்சம் காரமாக எந்த உணவு எடுத்துக்கிட்டாலுமே உடனே இமீடியேட்டாக டயரியா, வயிற்று வலி, அல்சரேஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரியான கஷ்டங்களை வந்து கொடுக்கும். இதே மாதிரி நம்ம பிளட்லேயும் வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து கலக்கும் பொழுது என்னாகுதுன்னா நம்ம லங்ஸில் தான் வந்து இருக்கக்கூடிய அல்வியோலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காற்றறையில் காற்று பரிமாற்றம் நடந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்ஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம லங்ஸ் வழியாக வெளியேறி நமக்கு வந்து உள்ளே எடுத்துக்கிட்ட அந்த ஆக்சிஜன் பிளட்டில் கலக்குது. அதே மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் வெளியேறுதான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஒரு சில வகையான டாக்ஸின்ஸ், அதாவது காற்று மூலமாக வெளியேற்றப்படக்கூடிய டாக்ஸின்ஸும் வந்து நமக்கு லங்ஸ் வழியாக தான் வெளியேறும்.
ஸோ இந்த இந்த இடத்துலயே ப்ராப்ளம் அப்படின்றப்போ பிளட்லேயும் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து அதுலேருந்து வரக்கூடிய சத்துக்களை சாரம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் குறிப்பிடுறாங்க. அந்த சாரம் என்ன ஆகும்னா அடுத்த நாள் செந்நீர் அதாவது பிளட்ல வந்து கலக்கும். அப்போ உணவுலையும் இந்த நம்ம எடுத்துக்கக்கூடிய தண்ணீர்லையும் இல்லை ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்கன்னா உடல் வந்து நல்லா தேற்றணும் அப்படின்றதுக்காக அங்கே கொடுக்கப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியலான ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் கூட எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்கின்ல அலர்ஜி அப்படின்னா செல்ஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலமாக அதாவது டாக்டரை போய் பார்க்காம கன்சல்ட் பண்ணாமல் அவங்களுக்கு அவங்களே ஃபார்மசிஸில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்றதுனால அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்னாலையும் அவனுக்கு வந்து பிளட்ல இம்ப்யூரிட்டிஸ் மிக்ஸ் ஆகுது. அப்போ அந்த சாரத்தில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் செந்நீரில் கலக்குது. அதுதான் வந்து நமக்கு தோல் வழியாக வந்து நோய் போல தோன்றுது. அதில் ஒரு வகை தான் வந்து சோரியாசிஸ். சோரியாசிஸ் பார்த்தோம்னா நம்ம சைக்கோசோஷியல் டிசார்டர் அப்படின்னு சொல்லணும். அதாவது சைக்கோசோஷியல் டிசார்டர் அப்படின்னா இப்போது சொசைட்டி மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கக்கூடிய தாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மனரீதியானது. அதாவது உடலும் மனமும் சார்ந்த ஒரு நோய் தான் வந்து சோரியாசிஸ் அதாவது சைக்கோசோஷியல் டிசார்டர்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து லங்ஸில் ப்ராப்ளம் எப்படி வருது டைஜஷனில் ப்ராப்ளம் எப்படி வருது அப்படிங்கிறது உணவு மூலியமாங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். முதல் பட்சம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் கவலை துக்கம் கோபம் இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து நம்ம அதிகப்படியாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய சுவாச மண்டலமும் ஜீரண மண்டலமும் வந்து பாதிக்குது. அதனால் வந்து நமக்கு சோரியாசிஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் டீசல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் இல்லை ஏதாவது ஃபாரின் பாடி வரும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படியாக தூண்டவிடப்பட்டு நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணும். அப்போ சோரியாட்டிக் கண்டிஷன் என்ன பண்ணோம்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த செல்கள் என்ன செய்யும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களே வந்து தவறான செல்கள் அப்படின்னு நினச்சி அழிச்சிடும். அதனால் ஏற்படக்கூடியதான் சோரியாசிஸ். இது சோரியாசிஸ் இப்படி தோன்றி இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்ட்ரெஸ் இல்லை டிப்ரெஷன் இது என்ன செய்யணும்னா அதை வந்து அக்ரவேட் பண்ணிவிடும். இப்போ அக்ரவேட் பண்ணும்போது என்னாகும்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் சின்ன சின்ன திட்டுகள் மாதிரி தடிப்புகள் மாதிரி தோலில் வந்து நமக்கு அங்கங்கே தென்படும். அந்த தடிப்புகள் என்ன பண்ணோம் நம்ம ஏதோ சாதாரண தடிப்பு ஏதோ அலர்ஜி அர்டிகேரியா அந்த மாதிரி நினச்சி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுருவோம். அப்போ ஸ்க்ராச் பண்ணணுன்ற அந்த சென்சேஷன் அந்த இச்சிங் இருக்கிறப்போ ஸ்க்ராச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது சோரியாசிஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு காயின் வடிவில் வட்ட வடிவில் நாணயம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வட்ட வட்டமாக உடம்பு எல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ சோரியாசிஸ் பார்த்தோம்னா முதல்ல லங்ஸ் அப்புறம் ஜீரண சக்தி அப்புறம் பிளட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இம்யூன் சக்தி இந்த மூணும் பாதிக்கிறதுனால தான் வந்துட்டு சோரியாசிஸ் மட்டும் இல்லாமல் பல வகையான நோய்கள் வந்து வரதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுச்சுன்னா தான் ப்ராப்பரான மோஷன் யூரின் இதெல்லாம் வழியாக தான் வந்து ஆக்சுவலி நமக்கு டாக்ஸின் எக்ஸ்க்ரீட் ஆகும் நம்ம பாடி மூலியமாக. அது இல்லாமல் ஸ்கின் மூலியமாக எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகும்னு பார்த்தோம்னா ஸ்வெட் மூலியமாக தான் எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ இந்த மூணு ஃபேக்டர்ஸை நம்ம வந்து நோட் பண்ணினோம்னா அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா மோஷன் யூரின் ஸ்வெட்டு இது மூணும் ஒரு மனிதனுக்கு ப்ராப்பராக நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு அவனுடைய பாடியோட ஹெல்த் கண்டிஷன் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோரியாசிஸ் சார்ந்த பல விதமான கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சி நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். டாக்டர் கிட்ட பேசலாமா? நிச்சயமா பேசலாமா. இது யாருக்கான கேள்வி? இந்த ஹஸ்பண்ட்கான கேள்வி. அவரோட வயசு என்னம்மா? 53 மேம். ஓகேம்மா, டாக்டர் அனிபல் தாமா இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. எனக்கு ரெண்டு क्वेश्चन இருக்கு மேம். கொஞ்சம் அந்த கிளாரிஃபிகேஷன் எனக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் மேம். ஓகேம்மா. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து 53 இயர்ஸ் ஆகுது. இப்போ ரீசன்ட்டா தான் சுகர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவுகளை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். வெறும் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு உள்ள வெறும் மெடிக்கேஷன்ஸ் மட்டும் எடுத்தால் பத்தாது.
எந்த வகையான மெடிசனாக எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லா டிசீஸுக்குமே வந்து ஃபுட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப மஸ்ட். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இன் த சென்ஸ் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது, தினம் அதாவது வாரம் ஒரு முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளியல் பண்ணுறது, அடிக்கடி அதாவது 6 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டொமக் வாஷ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் பல வகையான நோய் தடுப்பு விதிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம சித்த மருத்துவர்கள் யாரையாவது அணுகி இந்த ஸ்டொமக் கிளின்சிங் எப்படி பண்ணணும், வமனம் அதாவது வாமிட்டிங் இதை வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிங்கனாலே உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். இப்போ லிவரில் பிரச்சனை அதாவது அதே மாதிரி பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்றதுல பீட்டா செல்ஸ் இருக்கும், அந்த ப்ரொடக்ஷனில் வந்து அங்கிருந்தா வந்து இன்சுலின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறப்போ நம்மளால் டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதையும் மீறி ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியல, மெடிசன்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இன்சுலின்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்சுலின்ஸ்லாம் ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது படிப்படியாக அதை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்க மாதிரியான ஒரு நிலை வந்து நமக்கு ஏற்படும். நமக்கு அதை என்ன செய்யணும்னா ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் சரி, டயாபெட்டிஸாக இருந்தாலும் சரி, உணவில் வந்து புளிப்புச்சுவை இருக்கக்கூடிய உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது. புளிப்புச்சுவை மற்றும் இனிப்புச்சுவை இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு நம்மளுடைய வாழ முறையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னாலே நம்மளால் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதே மாதிரி உணவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டயாபெட்டிஸ் இருக்கும் பொழுது நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன சொல்லி பேஷண்ட்ஸ்க்கு அறிவுரை ஒன்று முக்கியமாக கொடுப்போம்னா இன்டர்னல் மெடிசன்ஸ் பத்தாது. அதாவது உணவு எடுத்துக்கும் பொழுது உணவின் அளவை குறைக்காமல் அந்த உணவை வந்து என்ன ஒரு கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் அது நல்லா மென்று சுவைச்சு சாப்பிடணும்னு சொல்லணும். ஏன்னா சுவைச்சு சாப்பிடும்போது பேஷண்ட்ஸ்க்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தன்னால் வந்துடும். அப்போ உணவின் அளவை வந்து நீங்களே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவீங்க. உங்கள் உடல் போதுமான அளவுக்கான அரிசி அந்த புரோட்டீன் வகைகள் எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஒரு ரிசல்ட் ஆல்ரெடி கொடுத்துரும். அப்போது அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் குவான்டிட்டியில் வெஜிடபிள்ஸ், நம்ம சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா படிப்படியாக வந்து கொண்டு வர முடியும் கட்டுக்குள்ள. இப்போ வந்து நீங்கள் HbA1c அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வந்து பிளட்டில் பார்க்கணுமா, அது 5.2 5.3 அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்குள்ளே இருந்தால் தான் வந்து நார்மல். அந்த HbA1c என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய 3 மாதத்தில் எவ்வளோ அளவு சர்க்கரை தேங்கி இருக்கிறது, எவ்வளோ அளவு சர்க்கரை நம்ம பிளட்டில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வேல்யூ தான். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நார்மல்குள்ளே இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து பலருக்கு வந்து 8 9 அந்த ரேஞ்சில் இருந்தவங்களுக்கெல்லாம் கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சரியான முறைப்படி மருத்துவம் பண்ணி அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்து நம்மளுடைய சென்னையில் தானே இருக்கீங்களா, ஹபீபுல்லா ரோடில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் வித் டயட் கண்ட்ரோல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கம்மா நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி, பொன்னேரி மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேடம். உங்களோட வயசு என்ன சார்? 40 வயசு. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்க சார். மேடம், ரைட் ஹேண்ட் சைடுல ஷோல்டர் பயங்கரமா வலிக்குது. சரிங்க. கழுத்து தூக்கி நிமிந்து வாட்டர் குடிக்க முடியல. சரி, என்ன வேலை பாக்குறீங்க? பிளம்பிங் ஒர்க் பாக்குறேன் மேடம். சரிங்க. கடப்பார மண் வெட்டி விவசாய வேலை பாக்குறேன் மேம். எத்தனை வருஷமா இந்த வேலையிலேயே நீங்க இருக்கீங்க? நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த வேலை தான் மேம் பாத்துட்டு இருக்கேன். ஓகேங்க, எத்தனை வருஷமா இந்த வலி உங்களுக்கு இருக்கு? வருஷம் இல்ல மேம், இப்பதான் ஒரு 1 மந்தா இருக்கு. கழுத்து பின்பகுதியில வலி இருக்குங்களா? கழுத்து பின்பகுதியில? ஆமா மேம், அந்த சோல் பட்டர்க்கல்ல அந்த ஒரு இது சக்கட இருக்கு, ஒரு சக்கடன்றாங்கல. ஓகேங்க. கழுத்துல இருந்து தோல் வலிக்கும், கழுத்துல இருந்து தோல் வரைக்கும் வலி வந்து பரவுற மாதிரி இருக்குங்களா? ஆமா மேம், கழுத்துல இருந்து கழுத்து அழுத்தினோம்னா தோல் பட்டை வலிக்குது, அந்த கை ஃபுல்லாவே வலிக்குது மேம். கை பாதம் வரைக்குமே, உள்ளங்கை வரைக்குமே வலி இருக்குங்களா? ஆமா மேம், உள்ளங்கை வலிக்குது. இது வரைக்கும் எங்க ஸ்கேன் எக்ஸ்ரே ஏதாவது பாத்துக்கிங்களா? எதே இல்ல மேம், நான் கொஞ்சம் சீப்பா கீழே பெட் மேல இருந்து கீழே வந்து நல்லா அடிபட்டு இருக்குன்னு பார்த்தேன். சரி, இது மட்டும் தான் தேய்ச்சினேன், வேற ஒண்ணும் பண்ணல. சரிங்க, இப்போ நீங்க
செய்யக்கூடிய வேலை வந்து மண்வெட்டி பிடிச்சு செய்யக்கூடிய வேலை ரொம்ப வந்து கடினமான வேலை தான். அது வந்து நம்மளுடைய தோள்பட்டை எலும்புகள், கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து அதிகமாக வந்து தேய்மானம் அடையும். அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடியது உங்கள் உடலில் அந்த எலும்புகள் தான் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல தேய்மானம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சிலருக்கெல்லாம் தலை கிருகிருப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்ம முதுகு தண்டுவடத்தையே பார்த்தோம்னா நம்ம உடலோடைய மொத்த எடையும் வந்து தாங்கக்கூடியது நம்மளோட முதுகு தண்டுவடம் தான். அது கழுத்திலேயும் இடுப்புலையும் தான் வந்து அதிகப்படியான வலியை வந்து கொடுக்கும் தேய்மானம் அடையும் போது. ஏன்னா ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில், முதுகில், அப்புறம் இடுப்பில் மட்டும்தான் வந்து அதிகமான அளவில் ப்ரெஷர் வந்து நம்ம முதுகு தண்டுவடம் வந்து தாங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நம்ம கழுத்து வம்சிகள், அதாவது கழுத்து எலும்புகளில் வந்து எலும்பு தேய்மானம் நடக்குதோ இல்லை, அதாவது ப்ரெஷர்னால ரெண்டு எலும்புகளுக்கு இடையில் வந்து ஒரு பஞ்சுமெத்தை போன்ற டிஸ்க்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாக வந்து ஃப்ளூயிட் தான் ஃபில்லாக இருக்கும். அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்க்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது பல்ஜாகி வெளிப்புறமாக தள்ளப்படும். அப்போ தள்ளப்படும் பொழுது கழுத்தில் எலும்புகளில் வந்து வலி, அதே மாதிரி அதுக்கு இடையில் வரக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படுவதனால இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பரவுவது போன்ற வலி வந்து ஏற்படும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் கற்பூரத்தை போட்டு நல்லா காய்ச்சி அதை வந்து தோலில், கழுத்துலேருந்து தோல் வரைக்கும் எந்த இடம் வரைக்கும் வலி இருக்கோ அது வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டு மேல்புறமாக தேய்ச்சி விடுங்க. உருவி விடாமல் மேல்புறமாக தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காட்டுங்க. வலி வந்து நல்லபடியாகவே குறையும். அதே மாதிரி முடக்கற்றான் கீரை இருக்கு இல்லைங்களா, முடக்கற்றான் கீரையை வாங்கி வாரத்துக்கு ஒரு நாலு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க. முடக்கற்றான் கீரையை சாப்பிடும் பொழுது உடல் சூடாகுவது போல் ஏதாவது உணர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து வெண்ணெயை எடுத்த, அதாவது மிக்சியில் போட்டு மோரை அடித்தோம் அப்படின்னால அது வெண்ணெய் வந்து தன்னால் ஒதுங்கி வந்துடும். அப்படி இல்லை, பாரம்பரியமாக சிலுப்புவது போல் வெண்ணெயை வந்து சிலுப்பி வெண்ணெயை ரிமூவ் பண்ணிவிட்டு மோரை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதற்கு மேற்படி வலிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா மருத்துவர்களை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை வந்து நாங்கள் தருவோம். நீங்கள் வந்து தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஆ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர். ஹலோ மேம், நான் சாய் சௌமியா, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்களோட ஹஸ்பண்டுக்கான கேள்வி மேடம். அவரோட வயசுமா? அவரோட வயசு 26 மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே என்னன்னா கொழுப்பு கட்டி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு டாக்டர். அதாவது கையில வந்து லெஃப்ட் சைட்ல அந்த ஆமா இருக்குல்ல அந்த இடத்துலயும் கொழுப்பு கட்டி, அதே மாதிரி பின்னாடி முதுகு பின்னாடியும் கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகுது டாக்டர். சரிங்கம்மா, ரெண்டு இடத்துல கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்கு டாக்டர். அதே மாதிரி என்னன்னா அவரு பாத்ரூம் போற இடத்துல வந்து நல்ல கீழே எப்பவுமே வேர்வப்பட்டா அதே மாதிரி ஒரு மாதிரி சொறி சரங்க மாதிரி வீங்கி வீங்கி அப்படியே புண்ணு மாதிரி ஆயிருது மேடம். சரிங்கம்மா, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? என்னங்க மேடம்? வேற இது இல்லாம வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? கொழுப்பு கட்டி இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கா இல்ல வேற இடத்துலயும் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல டாக்டர், அந்த அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டா இந்த மாதிரி கொழுப்பு கட்டி கொஞ்சம் பெருசாகிற மாதிரி ஃபீல் இருக்கு டாக்டர் அவருக்கு. ஓகேங்கம்மா, பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிருக்கீங்களாமா? இல்ல டாக்டர், அதெல்லாம் செக் பண்ணல டாக்டர். சரிம்மா, நீங்கள் வந்து பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு வந்து அளவு மீறி இருக்கும் பொழுது, அதாவது நம்ம ஆயிலில் பொறிச்ச உணவுகள், டீப் ஃப்ரைடு ஃபுட்டு, சாதாரணமாக எல்லாரும் என்ன செய்கிறோம்னா வணக்கி சாதாரணமாக ஆவியில் வேக வச்சு சாப்பிடக்கூடிய காய்கறிகள், லைட்டாக ஆயில் போட்டு வணக்க வேண்டிய உணவுகளே வந்து டீப் ஃப்ரை பண்ணி, இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா டீப் ஃப்ரை பண்ணி தான் எல்லாம் சாப்பிடணும்னு விருப்பப்படுறாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையோ ஒரு சில வகையான அதிகப்படியான கொழுப்பு இருக்கக்கூடிய நான்வெஜ், அதாவது மீன், ஆட்டுக்கறி, இதிலெல்லாம் வந்து கொழுப்பு சத்து வந்து சாதாரணமாக சிக்கனில் இருக்கிறத விட அளவில் அதிகம். அதை எடுத்துக்கிறதுனாலே வந்து கொழுப்பு கட்டிகள் வந்து அங்கங்கே வந்து அதிகப்படும். இப்போ குருதியில் வந்து பிளட்டில் வந்து கொழுப்பு அளவு வந்து அளவுக்கு மீறி நார்மலாக மேலே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கொழுப்பு கட்டிகளாக வந்து உடலில் அங்கங்கே தெரியும். ஸோ நீங்கள் உணவில் வந்து ஆயிலை குறைச்சிக்கோங்க. அப்படி எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வர இந்த கருப்பு எள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கருப்பட்டி போட்டு செக்கில் ஆட்டுவாங்க. அப்படி ஆட்டி எடுத்த எண்ணெயை நல்ல எண்ணெயை வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து சீர்படுத்தும். அந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயுமே வந்து அளவாக தான் பயன்படுத்தணும். ஏன்னா வந்து கொழுப்பு கட்டி ஒருத்தருக்கு ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம எண்ணெய் உணவுகள், கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரலைன்னா அது வந்து கொழுப்பு கட்டிகள் நிறைய வந்துட்டே இருந்து அந்த தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் செய்யக்கூடிய நார்மல் ஆக்ஷன்ஸ், நடக்கிறது, ஒரு பொருளை தூக்குறது, கையை மடக்கி நீட்டுறது, இந்த மாதிரியான நார்மலான ஆக்ஷன்ஸே நம்மளால் செய்ய முடியாத நிலைக்கு வரும்.
இதை தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா கொழுப்பு என்ன செய்யும்னா நம்மளுடைய ரத்த குழல்களில் அதோட சுவர்களில் வந்து படிஞ்சு ரத்த குழல்களுடைய அந்த எலாஸ்டிசிட்டி தன்மையை வந்து பாதிக்கும். அப்போ நமக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் உணவுகள் வந்து நீங்கள் கொழுப்பு பொருட்களை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு காய்கறி பழ வகைகள் எல்லாமே நீங்கள் தாராளமாக தரலாம். இப்போ சுகர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்வீட்ஸ் வந்து கண்டிப்பாக கட்டாயம் கட் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த செங்காயாக இருக்கக்கூடிய கொய்யாக்காய் பப்பாயா மாதுளை இதெல்லாம் வந்து நீங்கள் தந்துட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் அவருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் அலர்ஜி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். இப்போ இடுப்பு பகுதி மடிப்புகளுக்குள்ளே வருது அப்படின்னா அது வியர்வை நீர் மழையில் நனையிறது இந்த மாதிரி டைமில் அந்த இடத்துல நீர் தேங்கி ஒரு மாதிரி எப்பொழுதுமே வந்து விறுவிறுன்னு இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல பூஞ்சை வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படி நம்ம தேங்காயை வந்து உடைச்சிட்டு வெளியே வச்சோம்னா அந்த பயன்படுத்திட்டு வச்ச பாதி தேங்காயில் எப்படி பூஞ்சை வளருதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய தோலும் அதில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு பூஞ்சைகள் நல்லா வளரும். பூஞ்சைகள் எந்த மாதிரியான இடத்துல வளரும் பார்த்திங்கன்னா நல்ல இருட்டான இடங்கள்லையும் அந்த ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரப்பதம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களிலும் தான் வந்து பூஞ்சை அதிகமாக வளரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைஜீன் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா அந்த இடங்கள் வந்து இடுக்குகள் வந்து நல்லா துடைக்கணும். அதே மாதிரி பவுடர்ஸ் இந்த ஃபங்கல்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான பவுடர்ஸ் இருக்குது, க்ரீம்ஸ் இருக்குது, அதை வாங்கி பயன்படுத்துங்க. துணிகளை வந்து நல்லா துவைச்சிட்டு சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதற்கப்புறம் அதை வந்து அயன் பண்ணி அப்புறமா வந்து பயன்படுத்துங்க. இன்னர்வேர் எல்லாமே அயன் பண்ணி பயன்படுத்தும் பொழுது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நல்லாவே குறையும். மேற்படி இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது, இப்போ இந்த கொழுப்பு கட்டிகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் ஒன்று ரெண்டு இடத்துல தான் நீங்கள் சொல்கிறீங்க, உடல் முழுதும் பல இடங்களில் வந்து கொழுப்பு கட்டி வந்து நார்மலில் செயல்கள் கூட செய்ய முடியாத இந்த பல கேசஸ் வந்து நாங்கள் குணப்படுத்தி அமைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்கம்மா, வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மருத்துவம் வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்வோம். நம்ம மருத்துவமனையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் மெடிசன்ஸ் தான், அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. திருப்பவும் வந்து நம்ம ரத்தத்தில் கொழுப்பு சேராமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய மெடிசன்ஸ் தான் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு மெடிசன்ஸ் தருவோம், நீங்கள் பார்த்து குணமடைஞ்சிக்கலாம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் ரம்யா மேடம், மதுரையில இருந்து பேசுறேன். எனக்கு தைராய்டு இருக்கு. ஓகே ரம்யா, தைராய்டுக்காக டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். ஓகே, உங்க வயசுமா? 28. பேசலாமா? ஓகே சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், மதுரையில இருந்து பேசுறேன் நான். எனக்கு தைராய்டு இருக்கு. சித்தப்பா நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் ஆர்ஜிஆர்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க சொரியாசிஸ்க்காக, அவங்களுக்கு சரியாயிடுச்சு. சரி, அதனால தான் நானும் கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகேங்கம்மா, தைராய்டு வேல்யூ பாத்தீங்களாம்மா, என்ன அளவுல இருக்குமா? தைராய்டு இருக்கு, ஆனா டெஸ்ட் எடுத்து பார்க்கல மேடம். சரிங்கம்மா, உடல் எடை அதிகரிச்சிருக்கீங்களா? ஆமா மேடம், ஆமா, வெயிட் அதிகமா தான் இருக்கேன். எத்தனை வருஷமா இருக்குமா தைராய்டு ப்ராப்ளம்? இப்போதான் மேடம், ஒரு 3 மாசமா இருக்கு. சரிங்கம்மா, பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா? இல்ல மேடம், பீரியட்ஸ் ரெகுலரா இல்ல. சரிங்கம்மா, அதிகப்படியான குளிர் கஷ்டமா இருக்குங்களா இல்ல அதிகப்படியான வெயில்? சரிங்கம்மா, சொல்றது எல்லாமே எனக்கு அப்படியே இருக்கு மேடம். இருக்கு இல்லீங்களா? தசைகள்ல பிடிப்பு இருக்குங்களா? ஆமா மேடம், இருக்கு. சரிம்மா, இப்போ தைராய்டு வந்து அதிகப்படியாக ஆகும் பொழுதே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு உறுப்பு இல்லாமல் டோட்டலாக எல்லா இடத்துலையுமே வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். நரம்புகள் இழுத்து பிடிப்பது போன்ற உணர்ச்சி இருக்கும். ராத்திரி நேரத்துலலாம் தூங்கிட்டு இருக்கும்போது கெண்டங்கால் சதையெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு இழுத்து பிடிக்கிறது மாதிரி இருக்கும். காலை நேரங்களாக இருக்கட்டும் மாலை நேரங்களாக இருக்கட்டும் எப்பொழுதுமே ஜென்ரலாக உடல் ரொம்ப சோர்வாகவே இருக்கிறது போல ஒரு உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய இயற்கையான செயல்கள், அதாவது டெய்லி நம்ம என்ன செய்கிறோமோ யூஸ்வல் ஆக்டிவிட்டீஸ் கூட செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சட்டன்னு வந்து உடல் எடை வந்து அதிகரிச்சிடும். சிலர் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிடுவாங்க. சிலரால் குளிர் வந்து ரொம்பவும் தாங்க முடியாது. ஒரு சிலருக்கு வந்து குளிர் தாங்க முடியும், ஆனால் லேசான சூடு கூட தாங்க முடியாது. ஆனால் வந்து முடிகள் வந்து ரொம்ப கொட்டி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தலைமுடி வந்து சொட்டையாகிற அளவுக்கெல்லாம் கூட வந்து தைராய்டு லெவல்ஸ் வந்து எலிவேட் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் வரும். இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலமாக வந்து நம்மளால் தைராய்டை வந்து ஒரு கட்டுக்குள் வந்து கொண்டு வர முடியும். அது எப்படின்னா இப்போ காலிஃப்ளவர் கேபேஜ் உப்பு இதெல்லாம் வந்து அளவில் வந்து குறைச்சிக்கணும். இப்போ இதெல்லாம் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இந்த அயோடின் ப்ரொடக்ஷனில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துறதுனால தைராய்டு வந்து வீக்கமாகும். நம்ம பீரியட்ஸ் வந்து ரெகுலராக நடைபெறாமல் தடைப்படுத்தும். இப்போ பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும் பொழுது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாதம் மாதம் நடக்க வேண்டிய மாதவிடாய் நடைபெறாததுனால கட்டிகள் போல் வந்து கருமுட்டைகளில் இருக்கக்கூடிய அந்த சினை பையில் வந்து கட்டிகள் ஃபார்ம் ஆயிட்டு
அதுல இருந்து பெரிய தொந்தரவுகள் கொடுக்கும். அப்ப சினைப்பைகள்ல வந்து கருமுட்டைகள் வந்து உடைஞ்சு வெளியே வராம உள்ளேயே கட்டிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து கொண்டு வரும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுனாலே ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடக்ஷன்ல வந்து உமன் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சேஞ்சஸ் கொண்டு வரும். அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடக்ஷன் ப்ராப்பரா இல்லாதப்பவே என்னாகும்னு பாத்தீங்கன்னா முட்டுகள்ல வந்து வலி, இடுப்பு வலி, கால் முட்டி வீக்கம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து அதிகமா ஏற்படுத்தும். நீங்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்கம்மா, வந்தீங்கன்னா நீங்க உங்க பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துட்டு வாங்க. தைராய்டு ஹார்மோன் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத எடுத்துட்டு நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உணவு வகையிலும் சரி இல்ல உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவத்திலும் சரி கரெக்ஷன் சொல்லி அனுப்புவோம். அப்போ உங்களுக்கு வந்து தைராய்டு லெவல் படிப்படியாக குறையாத நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ அலோபதி மெடிசன்ஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கனாலும் அதை கண்டினியூ பண்ணலாம். நாங்க சொல்ற வரைக்கும் நம்மளுடைய மருந்துகளையும் நீங்க சேர்த்தே நீங்க எடுத்துக்கலாம். இதனால எந்த வகையான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஏன்னா நாலு தலைமுறையா வந்துட்டு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்க முறையில வந்து அந்த ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மூலிகை எப்படி பறிக்கணும், எந்த நேரத்தில் பறிக்கணும், எப்படி சுத்தி செய்யணும், எந்தெந்த வகையான மூலிகைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சு மெடிசன்ஸ் வந்து நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதனால நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் வந்திருக்கு. பேக் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருக்கும் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்க, மெடிசன்ஸை வந்து இன்டர்னலாகவும் எடுத்துக்கோங்க, எக்ஸ்டர்னலாக என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புகிறோம்மா. உங்களுடைய தைராய்டு லெவலை வந்து நம்மளை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். படிப்படியாக வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு போகும்பொழுது நம்ம மருந்துகளையும் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், அலோபதி மருந்துகளையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மேற்படி தைராய்டு திரும்பி வராத அளவுக்கு நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்மா. வாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? பேர் வந்து மோகன்ங்க, நாமக்கல். ஓகே மோகன், இது யாருக்கான கேள்வி? நமக்கான கேள்விங்க மேடம். உங்க வயசு சார்? வயசு 52. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். இது ஸ்டோன் இருக்குங்க பெட்டப்பையில். சொல்லுங்க சார். 12 mm 88.5 mm போட்டிருக்காங்க. சரிங்க சார். அல்ட்ராசவுண்ட் பாத்துக்கிங்க, நகரம் தன்மையில இருக்கு அப்படின்னு அதுல இருக்கு மொபைல் அப்படின்னு இருக்கு. சரிங்க சார். யாருக்குன்னா அலாபதியில டிக் பண்ற ஒரு 30 நாளா போயிட்டு இருக்குங்க. அதுக்குதான் சார் மேடம் கொண்டு வந்து ரைட் சைடு பாக்கிட்டீங்கன்னா தொப்புளுக்கு நேரம் அந்த விழா எலும்புக்கும் இடுப்பு எலும்புக்கும் சென்டர்ல அடிக்கடி ஜூட் ஆயிருது, லைட்டான வலி இருக்கு. எங்கேயாவது உடல்ல வேற இடங்கள்ல வந்து குத்துற மாதிரி வலி இருக்குங்களா? குத்துற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதுகு பக்கம் வருது ஏதோ ஒரு டைம். சரி. வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துட்டு இருக்குங்களா? வாமிட்டிங்லாம் எதுவுமே இல்லைங்க, ஆனா அந்த தொண்டையில லைட்டா அந்த நமைச்சல் இருக்குங்க. நமைச்சல் இருக்கு. வயித்துல எரிச்சல், புளிச்ச ஏப்பம் இருக்குங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, டைஜஷன் தான் நல்லா ஆயிருது. ஒரு நாளைக்கு 2 தடவை மோசன், 3 தடவை மோசன் போகுதுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? ஓகேங்க. இப்போ முதுகுல குத்தல் உணர்வு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து வாய்வு அதிகமா இருந்தாதான் குத்தல் உணர்வு இருக்கும். உங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல், புளிச்ச ஏப்பம், இந்த மாதிரி அங்கங்க குத்துறது வலிக்கிறது இதெல்லாம் வாய்வு தொல்லை அதிகமாக்கும் பொழுதுதான் இருக்கும். நம்ம நீங்க 12 mm இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, நம்ம வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில சென்டிமீட்டர் கணக்கில் இருந்த கற்கள், அதாவது 1.2 cm 1.4 cm இருந்த கற்களை கூட நாங்கள் வந்து கரைச்சி மோஷன் வழியாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்னு எடுத்தோம்னா அதை வந்து நம்ம டயோரிட்டிக்ஸ் கொடுத்து யூரின் வழியை எப்படி வெளியேற்றுமோ அதே போல் நம்மளுடைய பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை வந்து நம்ம கரைச்சி மோஷன் வழியாக வெளியேற்ற முடியும். நீங்கள் தினமும் என்ன செய்யுங்க, ஒரு 4 ஆப்பிள், 3-4 ஆப்பிள் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பைனாப்பிள் பிடிக்கலைன்னா வாட்டர்மெலன் ஜூஸஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த 4 ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து 1 கிளாஸ் சுடுதண்ணி, அதாவது 250 mL சுடுதண்ணியில் 1 எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு அது கூட வந்து 4-5 சொட்டு ஆலிவ் ஆயில் விட்டு தினம் குடிச்சிட்டு வாங்க. அந்த கற்கள் வந்து அளவில் நன்றாகவே வந்து குறையும். இப்போ நகர்ற கண்டிஷனில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுவும் இல்லாமல் உங்களுடைய மில்லிமீட்டர் கணக்கு வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய மருந்துகளும் உங்களுக்கு ஒரு சில வகையான உடற்பயிற்சிகளும் வந்து நாங்கள் சொல்லித்தருவோம். நீங்கள் அந்த உடற்பயிற்சியும் செஞ்சு யோகாவும் செஞ்சு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கூடிய மருந்துகளை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த கல்லை ஈஸியாக கரைச்சி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மோஷன் வழியை வெளியே ஏற்றிடலாம். அதே மாதிரி
நீங்க வந்து உள்ளக்குள்ள உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து எல்லாமே வந்து ஹெர்பல் மெடிசன்ஸ் அப்படின்றனால மேற்படி இந்த பித்தப்பை கற்கள் வந்து திரும்பவும் வராம நம்ம வந்து தடுத்துக்க முடியும். அதனால நீங்க அருகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்க சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா, உங்களோட பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சதை பிடிப்புகள் இருக்குங்களா அங்கங்க? ஆமா மேம், அதே மாதிரி தான் இருக்கு. என்ன செய்யணும்னா உணவுல தான் நீங்க வந்து கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி இப்ப உணவுல கட்டுப்பாடு கொண்டு வரீங்கன்றதோட இல்லாம ஒரு சில யோகாசனாலாம் இருக்கு, புஜங்காசனா, சூரிய நமஸ்காரம், இந்த மாதிரியான ஆசனங்கள் வந்து நீங்க தொடர்ந்து வந்து காலையிலும் மாலையிலும் இதுக்குன்னே ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோகாசன பயிற்சிகளும் நீங்க வந்து ப்ராப்பரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தைராய்டை வந்து நார்மலுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். அந்த தைராய்டு வந்து எப்படி நமக்கு ஆக்சுவலா வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தன்னால வந்து வரக்கூடியது வந்து ஒரு வகை தைராய்டுலயே வந்து கிளாண்ட்லயே வந்து ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படுற அதனால வரக்கூடிய தைராய்டு ஒரு வகை. நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய பிச்சூட்ரி அப்படின்ற ஆர்கன்ல இருந்து அந்த கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் நம்ம தைராய்டு மட்டுமல்லாம உடல் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன் செக்ரெட்டிங் ஆர்கன்ஸையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அந்த பிட்யூட்ரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து தைராய்டு வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ தைராய்டில் ப்ராப்ளம் அப்படின்னாலே பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் கோளாறுகள், உடல் எடை கோளாறுகள், இந்த மூட்டு தேய்மானம், இந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தியில் வந்து குறைச்சி விடுறது, தசை பிடிப்புகள், நரம்புகளில் பிரச்சனை, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்மளுடைய சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்க்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் வந்து ஒரு எப்போல்லாம் நீங்கள் தும்மல் வர மாதிரி இருக்குது, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, வெளியில் போயிட்டு வந்திருக்கேன், மழையில் போயிட்டு வந்திருக்கேன், தலைவலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் ஒரு 4-5 விதைகள் வந்து தட்டி போட்டு அது கூட கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், நொச்சி இலை ஒரு கைப்பிடி போட்டு ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்கனாலே தலையில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வெளியேறிடும். அப்போ அந்த நீர் வெளியேறிடுச்சுனாலே உங்களுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்து தன்னால் குறைஞ்சிடும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக விட்டு விட்டு அது கடைசியாக வந்துட்டு நீண்ட நாளாக வந்து சளி தேக்கம் நுரையீரலில் இருந்து அதனால் ஆஸ்துமா, வீசிங் அந்த மாதிரி வந்திருக்க க்ரானிக் கண்டிஷன்ஸில் இருக்க பேஷண்ட்ஸையுமே வந்து க்யூர் பண்ணி நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனையும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, தைராய்டு பிரச்சனை ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துகிட்டே இருக்குது, வந்து வந்து போகுது, முதல்ல கண்ட்ரோலில் இருக்குது அப்புறம் திரும்பியும் மெடிசன்ஸ் எடுத்துட்டா சரியாயிடுது, திரும்பியும் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து திரும்பியும் அதை வந்து ரெக்கர் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான் வந்து நம்ம தரோம். ஸோ அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோட வைட்டாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஆர்கன்ஸ் வந்து ஒரு ரீஜுவனேஷன் மாதிரி அது. ஸோ அதனால் நமக்கு திருப்பியும் வந்து அந்த நோய் தாக்கம் ஏற்படாத மாதிரி நம்மளால் தடுத்துக்க முடியுமா? ஸோ நீங்கள் நேரில் வந்து நம்ம மருத்துவமனையில் இருக்க மருத்துவர்களை வந்து அணுகுங்கம்மா. நெக்ஸ்ட் காலா இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சித்ரா மேடம், ராணிப்பேட்டையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எங்க வீட்டுக்காரருக்கான கேள்விமா. அவரோட வயசு என்னம்மா? 45. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து உடம்புல நிறைய கொழுப்பு கட்டி இருக்கு டாக்டர். ம், சரிங்கம்மா. அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குங்களா? நாங்க எங்க கேட்டாலும் மருந்து இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அது அவருக்கு வலி அடிக்குதா அப்பப்போ? சரிங்கம்மா. சரி, ட்ரீட்மெண்ட் மருந்து ஏதாவது இருக்குங்களா அப்படி கேக்கலாம். எத்தனை வருஷமாமா கொழுப்பு கட்டிகளுக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கீங்க? நாங்க இப்போ ஒரு 4-5 வருஷமா தான் பாத்துட்டு இருக்கோம். சரிம்மா, எத்தனை இடத்துலமா கொழுப்பு கட்டிகள் இருக்கு? அது நிறைய இருக்குங்க மேடம், காலில், கையில, இடுப்புல அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்பதான் வந்து ரீசெண்டா வலி எடுக்குதுன்னு சொல்றாரு, அதனாலதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்.
சரிங்கம்மா. இப்போ கொழுப்பு கட்டிகள் பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் வந்து டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், அதிகமான ஆயில் கண்டென்ட் இருக்க ஃபுட் எடுத்துக்கிறோம். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா அதிகப்படியான கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய மாமிசங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பின அளவு வந்து அதிகப்படும். கொழுப்பு இப்போ அதிகப்படுது அப்படின்னாலே வந்து கொழுப்பு கட்டிகளாக அங்கங்கே வந்து நமக்கு வெளி தோற்றத்தை வந்து கொடுக்கும். நீங்கள் உணவில் அந்த கொழுப்பு சேர்த்துக்கிறத வந்து அளவில் குறைச்சிங்கனாலே கொழுப்பு கட்டிகள் மேலும் வந்து பரவாமல் நம்மளால் பார்த்துக்க முடியுமா? அதே மாதிரி நீங்கள் கொழுப்பு கட்டிகள் அதிகமாக இருக்குது, ஒர்க் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? கொழுப்புகள் வந்து உணவில் எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துட்டு ஹெர்பல் மெடிசன்ஸ், அதாவது நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் வந்து கொழுப்பு கட்டிகளுக்கு நாங்கள் நிறைய கொடுத்து நிறைய கொழுப்பு கட்டிகள் இருக்க பல பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் அதை க்யூர் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஃபுட்டாக எடுக்கிறது வந்து காய்கறிகள் பழவகைகள் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஆயிலை போட்டு வணக்கி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ அதை என்ன செய்யுங்க, ஆயிலை போட்டு வணக்கி சாப்பிடாமல் ஸ்டீமில் வேக வச்ச உணவுகளாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இட்லி தோசை அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் அதுக்கு சட்னி அந்த மாதிரி செய்யும்பொழுது அதை தாளித்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் அதுக்கு வந்து வேக வச்ச காய்கறிகள் சாலட் மாதிரி பண்ணி அதை வந்து தொட்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து அணுகுனீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மருத்துவங்களை வந்து சொல்லுவோம்மா. நீங்கள் நேரில் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? இருக்கு காதுக்கு பின்னாடி வந்து அரிப்பு தடிப்பு அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமா மேம், அந்த மாதிரி தான் இருக்கு. முட்டிகள்ல வந்து வெள்ளை வெள்ளையா வருது, அப்புறம் ரத்த கசிவு மாதிரி இருக்கு. முட்டிகள் எல்லாம் வந்து இருக்குங்களா? முட்டிகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் பேட்சஸ் இருக்குங்களா? ஆமா மேம், அங்கெல்லாம் இருக்கு. முதுகு பின்னாடி எல்லாம் இருக்கு. சரிங்கம்மா, பேட்சஸ் பார்க்க அப்பியரன்ஸ் எப்படிமா இருக்கு? கொப்புளம் மாதிரி வந்து உடையுதா, இல்ல வந்து வரும்பொழுதே வந்து தடிப்புகள் போல வருதா, இல்ல சொரிஞ்சா மீன் செதில் மாதிரி வருதா, இல்ல வந்து ரத்தம் ஒடிகிறது போல இருக்கா? ரத்தம் ஒடிகிற மாதிரி இருக்கு மேம், அப்போ சொரிஞ்சா அந்த மீன் செதில் மாதிரி வருது. சரிங்கம்மா, இப்போ நம்ம சொரியாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா செதில் உதிர்ப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் காரணமே ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீன்களுக்கு வந்து எப்படி செதில் இருக்கோ அந்த மாதிரி சொரியாசிஸ் சொரியாட்டிக் பேட்சஸ் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது செதில் செதிலாக வந்து உதிரும். அது பார்க்கறதுக்கே வந்தீங்கன்னா பளபளப்பாக வந்து சில்வர் கலரில் இருக்கும். தலையிலலாம் அந்த மக்களுக்கு வந்து முதல் முதலாக சொரியாசிஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தலையிலிருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து சொரியாசிஸ் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த தலையில் வரக்கூடிய பொடுகு ஆனதும் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். பார்க்க பொடுகு போல தான் இருக்கும், கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது எங்கெங்கெல்லாம் படுதோ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பேட்சஸ் போல வந்து உருவாகும். இப்போ நீங்கள் தலையில் பொடுகு இருக்குது அப்படின்னா இப்போ பொடுகுலேருந்து உங்களுக்கு இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, தலையில் இருக்கக்கூடிய அந்த பொடுகுகள்னால வரக்கூடிய சொரியாசிஸை. அப்போ வந்து தலையில் வந்து சீப்பு வச்சு வாரும்பொழுது கொத்து கொத்தாக வந்து முடி அந்த சீப்போட வரும். அந்த சீப்லே பார்த்தீங்கன்னா அந்த பொடுகு மாதிரி அந்த மீன் செதல் மாதிரி கிரீஸ் போல் அந்த சீப்பில் இருக்க பல்களில் வந்து ஒட்டிட்டு வரும். அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா முதல்ல பிளட் பியூரிஃபிகேஷன். இப்போ பிளட் பியூரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி டைஜஷனை வந்து நம்ம வந்து சரிப்படுத்தணும். சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலே மக்களுக்கு வந்து சாதாரணமாக டைஜஷன் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சாரம் வந்து சரிவர வந்து சேராத அளவுக்கு நம்மளுடைய சீரண மண்டலமும் மூச்சு மண்டலம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும். ஸோ மூச்சு மண்டலம் பாதிப்படைஞ்சிருக்கு, அதாவது நம்ம நுரையீரல் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து ஒருவேளை சத்துக்கள் போய் சேர்ந்தாலும் அந்த பிளட் பியூரிஃபிகேஷன் நுரையீரலில் ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரானிக்காக பல நாட்களாக வந்து நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவுகள், இல்லை வந்து பவல் டிசீசஸ், அதாவது ஜீரண மண்டல பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரானிக்காக இருந்துகிட்டே இருக்கும்போது அதை கவனிக்காமல் விடுறப்போ சொரியாசிஸ் வந்து அக்ரவேட் ஆகும்.
இப்போ நம்ம நம்ம மூலிகை ஆயில்கள் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் சோரியாசிஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் காலை நேரங்களில் வந்து அந்த யூவி கதிர்கள் படுறது மாதிரி நின்னிங்கன்னா அந்த சோரியாசிஸ் கண்டிஷனை வந்து நல்லா குறைக்கலாம். இப்போ வீட்டிலே செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலை செடிகளில் வந்து வெட்பாலைன்னு ஒரு வகை இருக்குது. அந்த வெட்பாலை இலைகள் வந்து நீங்கள் கை கொள்ளும்படி, அதாவது ஒரு கை அளவுக்கு பறிச்சுட்டு வந்து நல்லா அந்த பூச்சிகள் இல்லாமல் தூசு இல்லாமல் அந்த வெட்பாலை இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு நிழலில் அந்த இலையை வந்து முற்றிலும் காய வைக்காமல் ஓரளவு வந்துட்டு உலர்த்திட்டு நல்ல செக்கலாட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். அந்த சுத்தம் செஞ்சு வச்சுருக்க அந்த வெட்பாலை இலைகள் வந்து ஒரு போர்ஸ்லைன் பாத்திரத்தில் இல்லை ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் வச்சு அந்த வெட்பாலை இலைகள் மூழ்கிற அளவுக்கு செக்கல் ஆட்டிய எண்ணெயை வந்து ஊற்றி ஒரு வெயிலில் வந்து ஒரு 3 நாட்கள் நல்லா அந்த இலை வந்து முருகலாகி அது நல்ல இண்டிகோ கலரில் டார்க் ப்ளூ கலரில் நல்லா வந்து சாறு விடும். அந்த மாதிரி சாறு விட்டதுக்கப்புறமா அந்த வெட்பாலை இலை அதுவும் தேங்காய் எண்ணெயும் கலந்தது இந்த வெட்பாலை தைலம் சொல்லுவோம். அந்த வெட்பாலை தைலத்தை எடுத்து எங்கேயெல்லாம் உங்களுக்கு பேச்சஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி வந்து மெடிசன்ஸை வந்து நீங்கள் சோப்போ இல்லை நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் ஷாம்பூஸோ யூஸ் பண்ணாமல் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து இந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ்க்குனே வந்து ஒரு 28 மூலிகைகள் வந்து சேர்த்து செய்யப்பட்ட ஒரு ஹெர்பல் பாத் பவுடர் வந்து நாங்கள் எல்லா ஸ்கின் டிசீஸும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஹெர்பல் பவுடர் வாங்கி பயன்படுத்தி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேச்சஸ் நல்லா ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் வந்து புளிப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவு, இந்த கபத்தை தூண்டக்கூடிய உணவு, இனிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரத்தத்துடைய சுத்திகரிப்பு வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் மெடிசன்ஸை எடுக்கும் பொழுது ரத்தத்துடைய சுத்திகரிப்பு இன்னும் மேம்படும். அப்போ ரத்தத்தின் சுத்திகரிப்பு வந்து மேம்படும் பொழுது திருப்பி திருப்பி பேச்சஸ் வந்து வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும். ஏன்னா பார்த்து இப்போ 4 தலைமுறைகளாக வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷனுக்கு சிறப்பாக வந்து நம்ம மருத்துவமனையில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால் வந்து பலருக்கு வந்து வருட கணக்கில் வந்து நாங்கள் திருப்பி வரல, நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மருத்துவமனைக்கு வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் கேஸ் வந்து ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து டிவி பார்த்து இப்போ உங்களை மாதிரி அப்ரோச் பண்ணுறவங்க இல்லாமல் அதில் 50% பேர் எப்படி இருப்பாங்கன்னா ஆல்ரெடி வந்து க்யூர் ஆகிட்டு போயிட்டு இருக்கவங்க அனுப்பி வச்ச கேசஸ் அந்த மாதிரியாக தான் இருப்பாங்கம்மா. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ, நம்ம சொரியாசிஸ் வந்து சைக்கோ சோஷியல் டிசார்டர் அப்படின்றனால அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் அதிகமாகும்போது அக்ரவேட் ஆகும். ஸோ நீங்கள் நேரில் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன இன்டர்னல் மெடிசன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் எப்படி பயன்படுத்தணும், உணவில் என்ன கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும், நீங்கள் வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம்மா. நீங்கள் வந்து பயனடைஞ்சுக்கோங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இந்த சொரியாசிஸ் சைக்கோ சோஷியல் டிசார்டர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ லைஃப் ஸ்டைலையும் பொதுவாக வந்துட்டு பல மாறுபாடுகள் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. உணவும் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு சில மாறுபாடுகள் கொண்டு வரணும். அதே போல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஒரு சில நிறைய மாய்ஸ்சரைசர் பூசிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அரிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. இது மாதிரி என்ன விஷயங்களும் அவங்க அவசியம் ஃபாலோ பண்ணாலும் இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டங்கள் இந்த நவீன உலகத்தில் வந்து கிரியேட் பண்ண ஒரு விஷயம்தான். நம்ம பாரம்பரியமாக நம்ம வந்து பாடியை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும், தலைமுடி வளர்ச்சியை நல்லா வச்சுக்கணும், நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற எல்லா வகையான ஒரு எல்லா வகையான நோய்களுக்கும் ஒரு தடுப்பு முறை, ஒரு தற்காப்பு முறையாக நம்ம சித்தர்கள் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா தலைக்கு குளிக்கிறது, அதாவது வாரம் 2 முறை நல்லெண்ணெய் வைத்து தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆண்களாக இருந்தாங்கன்னா புதன் மற்றும் சனிக்கிழமைகள் வந்து தலையில் வந்து நல்லெண்ணெய் வைத்து நல்லா குளிக்கணும். அதே போல் பெண்களாக இருந்தாங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து உச்சி முதல் பாதம் வரை நல்லா வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் வைத்து தேய்த்து ஊற வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நல்லெண்ணெய் பார்த்தோம்னா நம்மளுடைய கருப்பு எள்ளுகள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் நல்லெண்ணெய். அதனுடைய நார்மலான ஒரு ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜுவனேட்டர் தான் அது. ரீஜுவனேட்டர், அதே மாதிரி அதில் விட்டமின் இ ஆயில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம விட்டமின் இ ஆயில் தேடி தான், விட்டமின் இக்காக தான் வந்து நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் இல்லை சோப்ஸ் இல்லை கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு நேச்சுரலாக கிடைக்கும் பொழுது நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிறத வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனம்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வார வாரம் வந்து 2 முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க முடியாத ஆட்கள் வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் 1 முறையாவது வந்து தலைக்கு கட்டாயம் வந்து எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கணும். இல்லை எனக்கு தலைக்கு குளித்தா சளி பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த எண்ணெய் வந்து சற்று காரத்தன்மையுடையதாக மாற்றிக்கொள்வது வந்து நம்ம சைனஸ் ப்ராப்ளம் சளித்தொல்லை அதிகமாக இருக்கவங்களுக்கு நல்லது. அதை எப்படி எப்படி காரத்தன்மையாக இருக்கிறத மாற்றணும் அப்படின்னா இப்போ ஒரு உள்ளங்கை அளவு நல்லெண்ணெய் எடுக்கிறோன்னா அதில் ஒரு 5 5 ல் இருந்து 10 மிளகு, கொஞ்சம் போல் சீரகம், ஓமம்,
அப்புறம் அதில் ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து தட்டி போட்டு அதை லேசாக சூடுபடுத்தி தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது, நார்மலாகவே வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகும், செல் ரீஜுவனேஷன் வந்து ரெகுலராகவே நமக்கு நடந்துட்டு இருக்கும். அதே போல் பல வகையான மூட்டி வலிகள் இல்லை வந்து சரும தொந்தரவுகள், முடி உதிர்வது, இந்த மாதிரியான தொந்தரவுகளையும் வந்து வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும். இப்போ சோரியாசிஸே பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு அதிகமாக வந்து அக்ரவேட் ஆகும். இந்த எண்ணெய் குளியலை வந்து வழக்கமாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரை ஸ்கின் கண்டிஷனை வந்து நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வந்து குளியல் எண்ணெய், அதாவது எந்த வகையான சரும தொந்தரவு இருந்தாலும் அவர்களுக்கான மூலிகை எண்ணெய்கள் வந்து இருக்குது. சோரியாசிஸ் இல்லை வேறு ஏதாவது அட்டிகேரியா இல்லை வேறு ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி இல்லாமல் சாதாரணமாகவே பயன்படுத்தக்கூடிய சருமத்திற்கான குளியல் எண்ணெய்கள் வந்து நம்ம ஆர்ஜர் மருத்துவமனையில் மூலிகைகள் வந்து ஒரு 30 வகையான மூலிகைகள் சேர்த்து மூலிகை எண்ணெய் வந்து தயாரித்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போது அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து என்ன தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் ஒரு சில சரும நோய்கள் வந்துகிட்டே இருக்கும், அது வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும். அதே மாதிரி உணவுகள்லையும் வந்து கட்டுப்பாடு கொண்டு வரும்பொழுது இந்த சரும பிரச்சனை இல்லாமல் வேறு எந்த வகையான உடல் தொந்தரவுகளும் இல்லாமல் நம்மளால் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஓகே, இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கிருத்திகா டெல்லிங் பை ஃபார் மீ.